ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ நேற்று வந்து இந்த சாட் ரெசிபி காமிச்சதுக்கப்புறம் வ்ளாக் எடுக்க முடியல. மஹி, குட் மார்னிங் சொல்லுமா? குட் மார்னிங் சொல்லுமா? ஸோ மஹி வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லை, லைட்டாக மஹாக்கும் மஹிக்கும் லைட்டாக ஃபீவர். ஸோ இது வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே மார்னிங்லேருந்து வ்ளாக் எடுத்துட்ருக்கேன். ஸோ காலையிலேயே வந்து இந்த ஜன்னல்லாம் திறந்து போட்டாச்சு. என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? சோ மகா இங்க இருந்து மகா என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் அந்த பொம்மையை காணி, எல்லாருக்கும் காணியா இருக்கா? சோ இது வந்து என்னோட அத்தை பொண்ணு வந்து யூஎஸ்ஏல இருந்து சுதீன்னு, அவ வந்து மகாவுக்கு வாங்கிட்டு வந்தா மகாக்கும் மகிக்கும் கிஃப்ட். ஆமாம், இந்த எல்சாவை வந்து இங்கே அமுக்குனா சவுண்ட் வரும். மகா முகத்தை பார்த்தீங்களா? ஃபுல்லாக காய்ச்சல், நல்ல காய்ச்சல். கால ஒழுங்கவே. மஹி, நல்ல கோல்டு. ஆமா, அந்த டாய் வந்து மகாவோட சி அனுஷாவோட ஃப்ரெண்டு அன்னசுதான்னு ஒருத்தன், அன்னசுதா அக்கா. ஆமா, அன்னசுதா அக்கா வந்து அவளுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது அனுஷாவோட ஃப்ரெண்டு. பாய். எங்க போறீங்க? ஸோ எங்கள் அத்தையை வந்து நீங்கள் பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அத்தை ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய், எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. எப்படி இருக்கீங்க? ஓகே, இதுதான் எங்கள் அத்தை. ஸோ நிறைய பேர் வந்து சீஸை நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க காணிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ ரெண்டு பேக்கெட் சீஸ் வாங்கியிருக்கேன். இதை வந்து எப்படி பண்ணுவேன்னா, இந்த ஃபுட் ப்ராசஸர் இருக்குல்ல, இது வந்து இந்த பிரீத்தி ஜோடியாக்கோடது. அதில் வந்து கிரேட்டர் அட்டாச்மெண்ட்டை வச்சுட்டு ஃபுல்லாக கிரேட் பண்ணிடுவேன் சீஸை. ஸோ இதை ஃபிட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இந்த சீஸ் வந்து செடர் சீஸ். இது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து டைரெக்டாக கிரேட் பண்ணிடலாம். மாசரலா சீஸ் கிரேட் பண்ணுறீங்கன்னா அது சாஃப்ட் சீஸ், அதனால் அதை ஒரு ஃப்ரீசரில் ஒரு 30 நிமிஷம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பெரிய பிளாக்காட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டுடலாம். இது ஆன் பண்ணி ஃபுல்லாக கிரேட் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக கிரேட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இல்லைங்க, ஒரு நிமிஷம், ஓப்பன் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து 2 பேக்கெட் செடர் சீஸ், 1 பேக்கெட் மோசரல்லா. மோசரல்லாவை ஃப்ரீசரில் 30 மினிட்ஸ் வச்சுட்டு கிரேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கிரேட் ஆயாச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு என்ன பண்ணுறேன்னு காணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் இதை கொட்டிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, நான் ஃபுல்லாக கிரேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இந்த 2 சீஸையும் இப்படி டாஸ் பண்ணோன்னே அது மிக்ஸ் ஆயிரும் ஃபுல்லாட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, ஸோ நிறைய பேர் வந்து அக்கா கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளாரே வந்து கார்ன் மாவு தானக்கா, நீங்கள் ஏன் கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அது பழகிடுச்சு. ஸோ இந்த கார்ன்ஃப்ளாரை 1 டேபிள் ஸ்பூன் போதும் எடுத்து டாஸ் பண்ணிடுங்க. போட்டுட்டு கார்ன்ஃப்ளாரை போட்டுட்டு நல்லா இப்படி டாஸ் பண்ணிடுறோம். அப்போ அந்த சீஸ் வந்து உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளாரில் கோட் ஆகிடும். அதனால நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் வைக்கும்போது உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ நான் அதை பண்ணிவிட்டு காணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கள, நான் வந்து 3 பேக்கெட் சீஸ் யூஸ் பண்ணேன், அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன். நிறைய கார்ன்ஃப்ளவர் போட்டுறக்கூடாது, ஏன்னா வந்து பிறகு நீங்கள் இதை குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் இது வந்து நல்லா இருக்காது பீஸாலெல்லாம் போடும்போது. இது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிர உதிரான்னு இருக்குதுன்னு. சரியா, இப்போ இதை வந்து நம்ம கண்டெய்னரில் அடைச்சிட்டு சிப்லாக் கவர்லேயோ கண்டெய்னர்லேயோ வச்சுட்டு
ஃப்ரீசரில் நம்ம வச்சிட போகிறோம். ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு வந்து சீஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் பேக்கெட்டோடி வச்சுருப்பீங்க, சின்ன பீஸாக யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து யூஸ் பண்ணுறது கிடையாது அந்த சீஸ் வந்து மோல்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் அதை நம்ம தூர தான் போடுவோம், அப்படி நிறைய சீஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் இப்படி கிரேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் கெட்டே போகாது. உங்களுக்கு தேவைப்படும் போது ஃப்ரீசர்லேருந்து டைரெக்டாக எடுத்து பீஸாவில் வந்து போட்டு பீஸாலேயோ சாண்ட்விச் எதில் போடுறதுக்கும் வசதியாகவும் இருக்கும். ஏன்னா கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை ஆல்ரெடி கிரேட்டடாக இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ நான் அதை ஸ்டோர் பண்ணக்கூடிய கண்டெய்னர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ பாருங்கள் 2 கண்டெய்னரில் நான் வந்து ஃப்ரீசர் சேஃப் கண்டெய்னர், பேக் பண்ணாதீங்க, லூஸாகிட்டே அப்படி ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து ஃபுட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறது வந்து பெருசு கிடையாதுங்க, சீஸு பட்டரு பன்னீர் அதெல்லாம் வாங்கிடலாம், பட் வந்து அதை வந்து வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோடனே சோம்பல் படாமல் இப்படி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து அப்படி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ மணியும் வேஸ்ட் ஆகாது, ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாது, நம்ம தேவைப்படும் போது கன்வீனியண்ட்டாக கூட இருக்கும். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதுதான் வருஷத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி வந்து முக்காவாசி இந்த சீஸ் ஸ்லைஸ் இருக்குல்ல, ஸ்லைசஸ் ஆஃப் சீஸ் உண்டுல, அதை வாங்குறத விட்டுட்டு இந்த மாதிரி பிளாக் சீஸ் வாங்கி கிரேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஸ்லைஸ்டு சீஸ் வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் அது வரும், அதனால் அது ரொம்ப ப்ராசஸ்டு சீஸ், அதனால் அதுக்கு பதில் இந்த மாதிரி சீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பீஸா சாண்ட்விச் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டிப் உங்களுக்கு கொடுக்கணுன்றிருந்தேன். காலையில் காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு எடுத்தேன், காஃபி போட்டு பாருங்கள் ஃபுல்லாக கட்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் காஃபி பவுடர் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கட்டி ஆகிடுச்சுன்னா அது என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எங்கள் அம்மா எப்போவுமே பண்ணுறது, ஸோ இதில் வந்து ஹாட் வாட்டர் அப்படியே விட போகிறேன். ஸோ ஹாட் வாட்டர் விட்டு அது லிக்விட் ஆகுமா அந்தளவு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன், தேவைப்படும் போது அந்த சிரப் மாதிரி காஃபி சிரப் ஊற்றி காஃபி போட்டுப்பேன். ஸோ இப்போ நான் தண்ணி ஹாட் வாட்டர் நல்ல சூடு கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டேன். ஸோ இது அப்போ அப்படியே மெல்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். எதுமா சப்பாத்தி கட்டு? அம்மா சப்பாத்தி பூரி போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ நான் பூரி போட்டுட்ருக்கேன், கிரேவி பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரியும் தக்காளி உருளைக்கிழங்கு கறி. எவ்வளோ பூரி அடுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஓகே பாருங்கள், எங்கள் அம்மா வந்து விளா இது வீடியோ எடுக்க ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி மஷ்ரூம் புலாவும் இட்லி உப்புமாவும் பண்ண போகிறோம். அம்மா ஒரு ஹாய் சொல்லு. ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணு. அனுஷப்பா வீடியோஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் இட்லி உப்புமா பண்ண போகிறேன். 2 பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு. ஸோ தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு வர மிளகாய் போட்டு இதை வந்து நம்ம பிரி பிரின்னு அரைச்சிடலாம். உப்பு போட வேண்டாம். எங்கள் அம்மா குடு குடு குடுன்னு செஞ்சுருவாங்க சமையல்லாம், நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அம்மாவோட வீடியோ. படப்படப்படப்படன்னு அம்மாவாசை அந்த மாதிரி எல்லாம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு வேண்டாம்னு சொன்னேன், சரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டு நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். அனுஷா இங்கே செல்லை வச்சிட்ருப்பான், ஆனால் அங்கே பேசிகிட்டு இருப்பான் அம்மா. ஸோ ஃபங்க்ஷன்லாம் வரும்போது எல்லா கறியும் வைப்போம்ல நாங்கள், அதெல்லாம் வந்து டோட்டலாக ஒரு 30 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சுருவோம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவோம் ஒரு 10 கறினாலும். அதான் அம்மாவோட டேலண்ட். போட்டிருக்கேன், இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்களா, சொல்லிட்டு அங்கே போகிறோம். என்னது சில டைமு கேமரா ஆஃப் பண்ணியிருப்பேன்னா ஆனாலும் சொல்லிகிட்டே இருப்பேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்கறது ரொம்ப நல்லது. சரி, வ்ளாக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வீடியோ எடுத்துட்ருக்கேன். அனுஷாவும் எடுத்துட்ருக்கேன், நானும் எடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, Thank you.
நிமிஷம் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. மகாமா தங்கச்சிட குடுடா, பிளீஸ் மகா குடு, அள வைக்காத மகிய பிளீஸ் மா குடு. என்ன மிஸ் பண்ணேன், என்ன போட்டேன், வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் காயப்பொடி. போட்டுடலாம். இந்த உப்புமா வந்து ரொம்ப தேங்காய் போட்டாச்சு, போட்டு ஒரு கிண்டு, ரொம்ப கிண்ட வேண்டாம், ஒரு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கிண்டிட்டு இந்த ஒரு திருப்பி வச்சுருக்கிற இட்லி பொடியை போட்டுடலாம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிச்சம் வந்துடும். நம்ம என்ன செய்யறதுன்ட்டு நம்ம திகச்சிருப்போம். அப்போ நாங்கள் என்ன செய்வோன்னு எல்லா ரிலேட்டிவ், எங்கள் அக்கா, அண்ணன் வீடு அப்படியெல்லாம் இருக்கிறவங்கள்ட்ட இட்லியை கொடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லிடுவோம். வைக்க சொல்லிவிட்டு எந்த வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குதோ அந்த வீட்டுக்கு அடுத்த நாள் கொண்டு வர சொல்லி நல்லா உதுத்து இந்த மாதிரி உப்புமா கிண்டி வச்சு, அந்த உப்புமா இருக்கிற இடமே தெரியாது, அவ்வளவு இட்லி உப்புமாவும் காலியாயிடும். நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க நல்லா இருக்குமான்னு சொல்லுவீங்க. இப்போ என் பொண்ணே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவான் எப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி கீரை இருந்தால் கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை எடுத்துகிட்டு வரேன். என்னாச்சுமா, சொரேன்னா கடிக்கணும், சொரிஞ்சுக்கோ. கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போடுவேன். இப்போ இட்லி உப்புமா ரெடி ஆயாச்சு. இது வந்து தேங்காய் துவையல் போட்டு உப்புமா. இதில் நீங்கள் பச்சை மிளகாய் இல்லாட்டாலும் கூட நீங்கள் மட்டும் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு வைக்கலாம். ரியல் லைஃப் செஞ்சு பாருங்க, ரியல் லைஃப் ரியல் ஹோம். அவள் எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். எப்படி இருக்காத்தி, சூப்பர். இது வந்து ரொம்ப ஈஸியானது. இப்போ நம்ம வேலைக்கு போகிறவங்களாம் கூட இட்லி மீந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் கூழ் அவிச்சு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். இந்த வியூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சூப்பராக இட்லி உப்புமா ரெடி. படுத்து இங்கே மஷ்ரூம் புலாவ் நடந்துட்டுருக்கு. ஆ போடு. இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம மஷ்ரூமை நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, நான் மார்னிங்கே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டில் வந்து இந்த பெட்டில் இருந்து சோமா படித்து கிடந்துட்டு கதை பேசிகிட்ருக்கோம். அனுஷாவை பாருங்கள், அவள் வந்து அவளோட ஹேர் பேக்கை வந்து தலையில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணியிருந்தா. அவள் வாஷ் பண்ணோன்னா அவள் ஹேர் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மகாவை பாருங்கள், மகானா இருக்கா. மகா ஹாய் செல்லு. ஓகே, மகா என்ஜாய் பண்ண போறேன். லஞ்ச் வந்து லஞ்ச் எல்லாம் ஹோட்டல்ல தான் சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கோம். அப்படிதான் உங்களுக்கு முடிஞ்சா வ்ளாக் கண்டினியூ பண்றேன். ஓகே பாய். இது முடிச்சிட்டு உங்களுக்கு பசங்க
ஹாய் சொல்லாச்சு. ஸோ அந்த மூட்டை என்னன்னு பார்க்காதீங்க, அது வந்து நிறைய அந்த வேண்டாத ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் வேற ஆளுக்கு கொடுக்கறதுக்கு. ஆச்சி, அனுஷாவை பாருங்க, அனுஷாவுக்கு முடிய பாருங்க, ஹேர் பேக் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சில்கியாக இருக்கு. ஸோ ஹேர் பேக் போட்டோ, ஷாம்பு போட்டோ, ஷாம்பு போட்டேலாம் அப்படி சொல்லாதாச்சி, ஏன் அப்படி சொல்லுங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதான் மங்கி என்னமா பண்ணுச்சு, மங்கி உமா கொடுத்துச்சா, புலிக்கு என்ன கொடுத்த, புலிக்கு என்னமா கொடுத்த, இங்க பேர் அம்மா பேரு, மங்கி என்ன பண்ணுச்சு, கிராக்கடைல், கிராக்கடைல் என்ன பண்ணுச்சு, திங்குது பேரு மடியில இருந்துச்சா, புலிக்கு, புலிக்கு பாலா கொடுத்தியோ, மகிழ்வரு மகிழ்வரு அம்மா பேரு, எப்படி சிரிப்பா, தெரியா